குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பல பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, தனிமையாக இருக்கிறத மிகப்பெரிய சாபம், அது ஏதோ மிகப்பெரிய பிரச்சனை போல், தனிமையாக இருந்துட்டால் ஐயோ என்ன நான் தனியாக இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி உங்களையே அறியாமல் உங்கள் மனம் எப்பயும் சப்போர்ட்டுக்கு ஒரு ஆளை தேடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா உங்களை சொல்லி தவறில்லை, இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுக்க ஆள் இருந்திருந்தாங்க அப்படின்னா நம்மளும் ஞானிகள் மாதிரி ஞானோதயத்தோடு ஞானத்தோடு மலரலாம். ஆனால் இன்றைக்கி நமக்கு சொல்லித்தரப்படுறதே வேறு விஷயம். சரி வேண்டாம், அதுக்குள்ளே நம்ம போக வேணாம், அது வேறு மாதிரி போகும், அது அரசியலுக்குள்ளே போகும். புரிஞ்சுப்போம் நம்ம பேசிக்கான ஒரு விஷயத்த. ஒரு மனிதன் தனிமையில் இருக்கும்போது மட்டும்தான் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். உலகம்னால் என்னென்னு தெரிஞ்சுக்க முடியும், உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும், உலகத்தை தாண்டி என்ன நடக்குதுன்றதையும் தெரிஞ்சுக்க முடியும், பிரபஞ்சத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஒரு டைமென்ஷன் கிடையாது, இந்த மாதிரி ஏகப்பட்ட டைமென்ஷன் இருக்குது. மற்ற டைமென்ஷனில் யார் யார் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க, என்ன மாதிரி உயிரினங்கள் வாழுது, என்ன ஏதுன்னு சொல்கிற அத்தனை ரகசியங்களையும் பிரபஞ்ச ரகசியங்களையும் ஒருத்தன் தனியாக இருக்கும்போது மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும். தனியாக இருக்கும்போது இந்த உலகத்தெல்லாம் ஈஸியாக வாழ்ந்துடலாம். இதெல்லாம் ரொம்ப பேசிக்லேயே உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த உலகத்தில் வாழ்ந்து ஜெயிக்கிறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயங்க, சப்ப மேட்ருங்க, சப்ப மேட்ரு, சால்ட் வாட்டர் தான். ஆனால் நம்ம இந்த உலகத்தை வாழ்கிறதுக்கே இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எப்படி சந்தோஷமாக இருக்கிறது, இவ்வளோ பிரச்சனை வருது, எனக்கு கோபம் வருது, டென்ஷன் வருது, கவலை வருது, பதட்டம் வருது, படபடப்பு வருதுன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதையெல்லாம் தாண்டின வாழ்க்கைன்ற ஒன்றுக்கு நம்ம போகிறதே கிடையாது. ஆனால் இந்த மனிதனுடைய உடம்பிற்கு அப்பேற்பட்ட ஆற்றல் இருக்குது, சக்தி இருக்குது, அதை நம்ம கற்றுக்கணும் இல்லையா. அதை கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அடிப்படை தான் தனிமை. அதனால் தயவு கூர்ந்து யாரும் தனிமையை அவ்வளோ கேவலமாக நினச்சிடாதீங்க, தனிமையை நினச்சி பயந்துடாதீங்க. எப்பெல்லாம் நீங்கள் தனியாக இருக்க வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் உங்கள் கூட நீங்களே உங்களுக்கு பேசிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ரொம்ப ரொம்ப அரிய வகை பொக்கிஷமான நேரம். அதனால் முடிந்த அளவுக்கு உங்களை தனிமைப்படுத்தி கொள்ள ட்ரை பண்ணுங்கள். ஏன் இதை நான் மறுபடியும் சொல்கிறேன்னா, நீங்கள் சும்மா இருக்கோ நீங்கள் திங்க் பண்ணி பாருங்களேன். உங்களே அறியாமல் இங்கே போகலாம், அங்கே போகலாம், இவனை ஃபோன் பண்ணி கூப்பிடலாம், இவனை ஃபோன் பண்ணி கூப்பிடலாம், இங்கே இவங்களை மீட் பண்ணலாம், ஏதாவது மீட்டிங்கை போடுவோம், ஜாலியாக இருப்போம், சரக்கடிப்போம், இல்லை வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுவோம், எங்கேயாவது ஊர் சுற்றி பார்க்கப்போம். இப்படியே தான் உங்கள் மைண்டு உலகம் சார்ந்த விஷயங்கள்லேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கே தவிர, நீங்கள் வந்த உண்மையான பர்பஸை மறந்துட்டீங்க ஜி. இதை நான் எப்படி உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறதுனா, இப்போ இங்கேருந்து கிளம்பி நீங்கள் சென்னை போயே ஆகணும் ஒரு வேலை விஷயமா, அதுதான் உண்மையாகவே உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த சென்னைக்கு நீங்கள் போய் ரீச் ஆகலை அப்படின்னா, நிச்சயமாக சத்தியமாக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நடக்க வேண்டிய வேலை நடக்காது, காலம் கடந்து விடும். அப்போ உங்களோட வேலை என்ன, இங்கேருந்து கிளம்புனீங்கன்னா நேராக சென்னை போயிடணும். நீங்கள் சென்னை போகிறத விட்டுட்டு போகிற வழியிலே ஈரோட்டில் நின்றுக்கிட்டு, இல்லை போகிற வழியில் விழுப்புரத்தில் நின்றுக்கிட்டு, ஈரோட்டில் லெஃப்ட் எடுத்து ஈரோட்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சுற்றி பார்க்குறது தப்புன்னு, சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் ரூட் எடுத்து போயிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. டைம் நம்ம கம்மியாக இருக்கே, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இதை முடிக்கணுன்ற மாதிரி உங்களுக்கு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதான் ஆயுட்காலம். அப்போ அந்த டைமுக்குள்ளே மறுபடியும் நீங்கள் டெஸ்டினேஷன் நோக்கி நடக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் அதை விட்டுட்டு ஈரோட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, ஈரோட்டை தாண்டி கோயம்புத்தூருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, திருப்பூருக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னா எப்போ தான் நீங்கள் சென்னை போய் ரீச் ஆகிறது? அப்போது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, நம்மளோட டெஸ்டினேஷன் வேறு, இங்கே போகணுன்றது அப்பப்போ யாரோ யார் மூலியமாகவோ வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க, புரிய வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அதில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சுட்டு உங்களுடைய பர்பஸை மறந்துட்டு, லைஃப் பர்பஸை மறந்துட்டு சுற்றுலா தலங்களில் உங்களுடைய நேரத்தை வீண் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த இடத்த உங்களால் போய் ரீச் பண்ண முடியுமா? வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஈரோட்லேயோ கோயம்புத்தூர்லேயோ திருப்பூர்லேயோ சுத்தமாக அங்கே பல மனிதர்களை சந்திப்பீங்க, பல அனுபவங்கள் வரும் உங்களுக்கு, அங்கே வேறு சில பிரம்மாண்டங்கள் இருக்கும், வேறு சில மாயைகளை பார்ப்பீங்க, அதில் சிக்கி தவிப்பீங்க, மறுபடியும் அதிலிருந்து கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாக. நீங்கள் அப்புறம் எதுக்காக வந்தீங்கன்ற விஷயத்தையே மறந்துடுவீங்க. நீங்கள் ஒவ்வொரு மனிதனும் இப்படி தான், அங்கேருந்து வந்தாச்சு, மறுபடியும் அங்கேயே மறுபடியும் போய் ஐக்கியம் ஆகணும், வந்த அட்ரஸை மறந்துட்டீங்க நீங்கள், மறுபடியும் அங்கே போகிறதுக்கு அப்போ எப்போயாவது யாராவது ரூட்டு போட்டு கொடுப்பாங்க, அந்த ரூட்டை பிடிச்சிட்டு மறுபடியும் கரெக்டாக போய் அங்கே கனெக்ட் ஆயிடணும். அதை விட்டுட்டு எங்கெங்கேயோ போவாங்க மனிதர்கள், இங்கே போவாங்க, அங்கே போவாங்க, இதை பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க, அமெரிக்காம்பாங்க, இட்டாலியும்பாங்க, ஃப்ரான்ஸும்பாங்க, ஜப்பான், எங்கெங்கேயோ போவாங்க. இங்கேருந்து இது வரைக்கும் போக மாட்டாங்க. இங்கேருந்து இது வரைக்கும் போனால் நீங்கள் உலகத்தில் எங்கெல்லாம் சுற்றி காசு செலவு பண்ணி போகிறீங்களோ அத்தனையும் இங்கேருந்து இங்கே போயிட்டீங்கன்னா தெரிஞ்சிடும், சகலமும் தெரிஞ்சிடும், சகலத்தையும் பார்த்துருவீங்க. ஆனால் அது எப்படி போகிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அப்படி எப்படி போகிறது அப்படின்ற பாதையை காட்டக்கூடியதுக்கு மிகவும் அடிப்படை தான் தனிமை. தனிமை என்பது மாபெரும் வரம், மாபெரும் வரப்பிரசாதம். தயவு கூர்ந்து
உங்களுடைய கால நேரத்தை மற்ற நபர்களோட என்டர்டெயின்மெண்ட் செலவு பண்ணுங்க வேணான்னு சொல்ல, அளவா ஜாலியாக இருங்க வேணான்னு சொல்ல அளவா. ஏன்னா அதெல்லாம் கூட நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது, மிகப்பெரிய வேலை இருக்குது. மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்பிறவி போயின்னு எப்பிறவி கிடைக்குமோ அப்படின்றாங்க. ஔவையார் என்ன சொல்கிறார், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. எப்போ மனுஷனாக பிறக்கிறதே கஷ்டம்ப்பா முதல்ல. ஏன்னா புல்லாகி பூடாகி பாம்பாகி தேலாகி இத்தனை தூரம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இந்த மனித உடல் கிடைக்கிறதுன்றது இந்த ஜீவாணு உங்களுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஜீவாணு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்றைக்கி வந்து மனித உடலை எடுக்கிறதுக்கு எத்தனை கோடி வருஷம் வெயிட் பண்ணுச்சுன்றது அந்த ஜீவாணுக்கும் அந்த பரம்பொருளுக்கு மட்டும்தான் தெரியும், குருமார்களுக்கு தெரியும். அப்போ இந்த மனித உடல் கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க ஔவையார், அதுதான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அடுத்து அதனினும் அரிது கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்றாங்க. என்ன கூண் குருடு, கூண் இல்லாமல் பிறக்கணும். ஏன், முதுகுத்தண்டு ஸ்ட்ரைட்டாக இருந்தால் மட்டும்தான் ஒருத்தன் இறைநிலையை ஈஸியாக உணர முடியும். மிருகங்களாலேயோ மற்ற பறவைகளாலேயோ இறைநிலையோ உணர முடியாது. முதுகுத்தண்டு அப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படி இருந்தால் மட்டும்தான் உணர முடியும். அதுக்கு நீங்கள் தனிமையில் இருக்கணும், தருமையில் இருந்தால் தான் அதெல்லாம் புரியும் உங்களுக்கு. கூண் குருடு கண் தெளிவாக இருக்கணும், காது தெளிவாக இருக்கணும், செவிடு இல்லாமல் இருக்கணும், பேடு ஆண் தன்மை இல்லாமல் பெண் தன்மை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஜெண்டராக பிறந்துட்டாலும் பிரச்சனை. அவங்கள நான் தரம் தாழ்த்தி சொல்லவில்லை, அவங்க படக்கூடிய கஷ்டம் என்ன வேதனை என்ன இந்த சமுதாயத்தில்ன்றது அவங்களுக்கு தான் தெரியும். சமுதாயத்திலே இவ்வளோ கஷ்டம் அப்படின்னா அவங்க இறைநிலையை நோக்கி போகும்போது மற்ற ஒரு சிலமான பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால தான் ஔவையார் சொன்னாங்க, நான் சொல்லலை, கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தில் அறியுது. அதனால் தயவு கூர்ந்து இந்த மானிட பிறப்பை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அரிய வகை பொக்கிஷம் இது, மிகப்பெரிய பொக்கிஷம் மனித உடம்பு கிடைக்கிறத. இவ்வளோ நல்லா நம்ம பிறந்து எந்த நோய் இல்லாமல் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா அப்பேற்பட்ட உடலை பேணி பாதுகாக்கணும். அதனால தான் சொன்னார் திருமூலர், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்த பின் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேங்கிறார். உடம்பு தாங்க எல்லாத்துக்கும் பேசு, உடம்பை காப்பாற்றுங்க. முதல்ல உடம்பு போச்சுன்னா எதையுமே உணர முடியாது. உயிர் போயிருச்சுன்னா மறுபடியும் எங்கேயாவது பிறப்பீங்க. மறுபடியும் நீங்கள் மனித உடல் கிடச்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. உங்கள் பாவ புண்ணிய கணக்குகள் பொறுத்த வரையும் ஓவராக பாவம் கீவம் பண்ணி ஏகப்பட்ட பிரச்சனைகளை க்ரியேட் பண்ணி மறுபடியும் நீங்கள் டீக்ரேட் ஆகி மனித பிறவிக்கு கீழே இருக்கக்கூடிய வேறு பறவையாகவோ விலங்காகவோ பிறந்துட்டிங்கன்னா மறுபடியும் மனித உடல் கிடைக்கிறதா ரொம்ப டார்ச்சர் ஆயிருங்க. அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தனிமையில் இருப்பது என்பது வரம், சாபம் கிடையாது. எந்த அளவுக்கு நீங்கள் தனிமையில் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உண்மை என்னன்றதை சீக்கிரம் உணர முடியும். இது மாபெரும் ரகசியம், மாபெரும் சூட்சமம்.